பசங்களை வந்து நம்ம சொல்கிற மாதிரி வளர்க்க முடியாது. பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒய்ஃபை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கண்டபடி ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது. கண்ணால் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரசித்து இது கடைசி நிமிட்டு நம்ம வாழ போகிறது கடைசி நேரம். இப்போ நம்ம என்ன செய்யறது, நற்செயல்களே செஞ்சுட்டு வரணும். ஜென்ரலாக ஐ டோன்ட் அட்வைஸ் எனிபடி. ஸோ அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்ன்றீங்களா? உண்மையிலே அதாங்க. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. ஹலோ கிராண்ட் ஒன் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், மெரினாக்கு தான். எதுக்கு? பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு காமனான விஷயம் அட்வைஸ். அது யாருக்கு இப்போ கிடைக்கிறதுல. ஸோ உங்களுக்காக ஃப்ரீ அட்வைஸுக்காக இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, 60+ சீனியர்ஸ் இன் சீரியஸ் அட்வைஸ். லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு லைஃப்ல சொல்ல வேண்டிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா ஒரு சிட்டிசனா இருக்கணும்னா ரூல் அபாய்டிங்கா இருக்கணும். கண்டபடி ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது. அதான் என்னோட அட்வைஸ். அதுதான் என்னோட லைஃப்ல தெரிஞ்சது. அதுதான் நம்ம வந்து கட்டுப்பாடோட நம்ம அந்த ரூல்ஸோட இருக்கணும் எல்லாமே. தேங்க்யூ. இதுவா நீங்க லைஃப்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்ல வந்து சொல்லணும்னு தோணும் பெஸ்ட் அட்வைஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு, அதுனா என்னன்னு சொல்லுவீங்க? என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு? ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆஃப் லைஃப்பும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு கோல் அமைச்சுக்கணும், என் வாழ்க்கையில் நின்று செய்யணும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் ஓயக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வீணடிக்கக்கூடாது. இப்போ இங்கே இருக்கோம்னா இது என்ஜாய் பண்ணுறோம், ப்ரீத் பண்ணுறோம், காற்று. அது மாதிரி நீங்கள் வாழ்நாள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரசித்து இது கடைசி நிமிட்டு நம்ம வாழ போகிறது கடைசி நேரம். இப்போ நம்ம என்ன செய்யறது, நற்செயல்களே செஞ்சுட்டு வரணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அது அது உங்கள் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, வெட்டி பொழுது போக்கக்கூடாது. தேங்க்யூ. நாட் டு அட்வைஸ் அட்வைஸே கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு எதுவுமே அட்வைஸே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. அதனால நீங்கள் எங்களுக்கு என் பையனுக்கு வந்து நான் இதை படி அதை படினு அந்த மாதிரி சொன்னதில்லை. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து இதை செய்யணும்னு சொன்னதில்லை. தேர் வில் ஆஃப் தேர் ஹாப்பி. ஜென்ரலாக ஐ டோன்ட் அட்வைஸ் என்படி. ஸோ அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்ன்றீங்களா? உண்மையிலே அதாங்க. முன்னால் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நம்மளும் நடந்துட்டு போகணும். அதான் அதுதான் அட்வைஸாக இருக்க முடியும். பார்த்து அப்சர்வ் பண்ணி அதுபடி நடக்கணும். எப்படி அந்த மாதிரி இருந்தால் தான் முடியும். லைஃப் அட்வைஸ்னா முக்கியமாக இருக்கணும்னா யூ மஸ்ட் அட்வைஸ் லீட் ஏ சிம்பிள் லைஃப், நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ டோன்ட் ஹேட் எனிபடி. இஃப் யூ ஆர் நாட் யாரு கூடியாவது உங்களுக்கு மன வருத்தம் இருந்தால் மறந்துருங்க, அதே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. மூணு, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கை, அதாவது உடம்பு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் ஸோ யூ உங்கள் டயட்டு, உங்கள் எக்ஸசைஸ், இதெல்லாம் நீங்கள் கவனம் வேண்டும். நாலு, லைஃப்பில் முக்கியமானது என்னென்னா, ஏதோ பிறந்தோம் சாப்பிட்டோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று நல்ல காரியம் பண்ணணும். நமக்கு எப்போதுமே பிரச்சியாருக்கும் ஒரு சின்ன உதவி அப்பப்போ முடிஞ்ச நேரத்தில் பண்ணிகிட்ருக்கணும். அஞ்சாவது, எது ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்குன்னா, நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை உங்களால் செய்ய முடியணும். சப்போஸிங் நீங்கள் இதை சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் சாப்பிட முடியணும். ஸோ சிம்பிள் மேட்டர். லைஃப் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் எதையும். முக்கியமாக பிரத்யார் மேலே எந்த விரோதமும் குரோதமும் கூடாது. என்ன பெஸ்ட் அட்வைஸ்ன்னு சொல்கிறது, நம்ம லைஃப்பை உடம்பு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் அட்வைஸு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்க தலைவரை நல்லா தேர்ந்தெடுத்தால் அது பெஸ்ட் அட்வைஸு. இவ்வளோதான். இப்போ பெற்றவங்களை வந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா பெற்றவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போய் விட்டுறாங்க. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதியோர்களை வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அவங்கள வந்து கடைசி வரைக்கும் அவங்கள கூட வச்சே அவங்கள பாதுகாக்கணும். வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக எடுத்துக்கணும். அவ்வளோதான்.